வந்துட்டாரு சரி ஏன்பா உங்களை நாங்க பூமிக்கு அனுப்பி வச்சேன் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு மேல வர சொன்னேன் நீங்க ஏன் வரலன்னு கேட்டது அந்த மனுஷன் கிட்ட மனுஷன் என்ன சொல்லந்தறமா ஆனே அங்க ஒண்ணுமே இல்ல இங்க தான் எல்லாம் இருக்குனார் சொல்லி சொல்றது எங்க பெண்கள் மட்டும் தான முடியும் படுத்து அழகா சொல்லிருக்காங்க நீங்க வந்து எப்படி சொல்ல அம்மா போனா அன்பு போச்சு அப்பா போனா பாசம் போச்சு புள்ள போனா கொல்லி போச்சு சம்சாரம் போனா தான் சகலமும் போச்சுங்க சபாஷ் இல்ல அம்மா கையில குடுத்து போறா அவ தான்டா சிக்கனமா பாத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க இப்படியே எனக்கு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு பெண்கள் ஆண்கள் ஏமாந்தாலும் இழுத்து பிடிச்சி குடும்பத்தை சுருக்கி கொண்டு வரது செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறது பெண்கள் மட்டும்தான் கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி இப்ப திருவிழாக்கு வந்தா பெம்பளை வந்து மாமா பாரு வணக்கம் சொல்லுன்னு இதே ஆம்பளைங்க அவங்க ரெண்டு புள்ள இருக்கும் அதை பார்த்து அங்க பாருறா பெரியமா பாருறா அங்க பாருறா பெரியமா அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க தான் என்னைக்குமே மாறாம ஒரே மனசா இருக்காங்கன்னு சொல்றாங்களே இன்னொருத்த பொண்டாட்டியா பெரியமான்னு சொல்றதுக்கு உனக்கு மனசு வருது எப்படி அது நான் கேக்குறேன் இருந்தாலும் பெண்கள் ஒரு குழு நீங்க வந்து பொம்பளைங்க பிடிக்கல பிடிக்கலன்றீங்க இப்போ பொம்பளைங்க இல்லாத ஒரு வீட்டை போய் நுழைஞ்சு பாருங்க ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டாங்க வீட்டுக்குள்ள போங்க போயிட்டு பார்த்தா அந்த வீடு வீடாவா இருக்கும் அந்த துணி அப்படி கிடக்கும் அந்த பேண்ட் அப்படி கிடக்கும் அந்த லுங்கி அப்படி கிடக்கும் கிடக்கும் ஆமா நடு வாசல்ல ஒரு 10 கிடக்கும் இதுதான் ஆண்கள் பண்ற குடும்பம் ஆனா பெண்கள் வந்த பிறகுதான் ஒரு குடும்பத்துல இன்பம் வருதுங்க எப்படி இன்பம் வருது பெண்கள்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது ஒரு ஆணை படைச்சார் ரெண்டு பேரும் கீழே அனுப்பிச்சு விட்டாரு வந்தவங்க வந்து கடவுள் வருவார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு வருஷம் பல வருஷங்கள் ஆச்சு திரும்பி கடவுளே நேரா பூமிக்கு வந்துட்டாரு சரி ஏன்பா உங்களை நாங்க பூமிக்கு அனுப்பிச்சு வச்சேன் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு மேல வர சொன்னேன் நீங்க ஏன் வரலன்னு கேட்டு அந்த மனுஷன் கிட்ட மனுஷன் என்ன சொல்ல தெரியுமா ஆணு அங்க ஒண்ணுமே இல்ல இங்கதான் எல்லாம் இருக்குன்னாரு அப்படி வந்து பெண்கள் பிடிக்கல பிடிக்கல நீங்க 25 வயசு ஆனா ஏன் ஜாதகத்தை தூக்கிட்டு உங்கூட்டுல போடணுக்கா உங்கூட்டுல போடணுக்கா ஏன் அலையறீங்கன்ற ஏன் அலையறீங்க ஏதாவது நல்ல பொண்ணா அமையாதான்தான் ஏன் தெரியுமா ஜாதகத்தை தூக்கிட்டு உங்க வீட்டுல பொந்திருக்கா உங்க வீட்டுல பொந்திருக்கான் அலையறாங்க அப்படி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கல நீங்க எல்லாம் அவ்வையா ஆயிருவீங்களே அந்த நல்ல எண்ணத்துக்காக தான் அப்படிலாம் கிடையாது பெண்கள் நாங்க அவ்வையாரானாலும் அப்பயும் நாங்க பெண் வந்து சிறப்பா தானே இருக்கணும் அவ்வையார் யாராவது குறை சொல்ல முடியுமா கல்யாணம் ஆகலன்னு அதனாலதான் அவங்க கல்யாணம் ஆகாததுனாலதான் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம ஆண்களை கல்யாணம் பண்ணிக்காததுனாலதான் அவங்களுக்கு அத்தனை பேரும் புகழும் நெல்லிக்கனி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க இல்லையா அவங்கள பார்த்து நீங்க வந்து கல்யாணம் ஆகல வந்து இப்படி இன்னொரு பேரையில வந்து எப்ப பார்த்தாலும் கல்யாணம் ஆகல நாங்க வந்து வாழ்க்கை கொடுக்குறோம்னு சொல்ல நாங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் நிறைவா இல்லையா நாங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் ஆனா நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க இந்த வந்து சின்ன வீடு சின்ன வீடு நான் ஒத்துக்கிறேன் ஹலோ 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 பாவம் அவர் மழையில ஆபரேட் பண்றாரு இல்லையா உண்மைதான் உண்மை 5 லட்சம் ரூபாய் போட்டு அவர் வந்து வாங்கி வச்சிருக்காரு கொஞ்சமா மழை துளி விழுந்தாலும் அவ்வளவுதான் சின்ன வீடுன்னு சொன்னீங்க நிறைய அதை மொத்தம் சொல்லி முடிச்சிடுறேன் சின்ன வீடுன்னு சொன்னீங்க சின்ன வீடு வச்சுக்கிறது நீங்க ஆண்கள் தான் வச்சிருக்கீங்க அந்த காலத்துல பூம்புகார் படத்துலயும் சின்ன வீடு வச்சு யாரு கோவலன் போய் மாதவி சின்ன வீடு வச்சு எல்லாத்தையும் அழிஞ்சி நடுத்தருல நின்று அப்புறம் ஊர் ஊரா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு சரி அதே மாதிரி இந்த பாக்கியராஜ் படம் இருக்குல்ல சின்ன வீடு அந்த படத்துலயும் அதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போய் சின்ன வீடு வச்சுதான் அதுவும் அழிஞ்சு போய் வீட்டுக்கு வராரு பெண் வந்து நாங்க மன்னிக்க மாட்டோம் நீங்க சொல்றீங்களா நீங்க எந்த தவறுகள் பண்ணினால் கூட பெண்கள் மட்டும் தாங்க பொறுத்துக்கிட்டு பொண்டாட்டி மட்டும் தான் அதுவும் பொறுத்துக்கிட்டு உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறோம் சபாஷ் உண்மையா இல்லையா இந்த செய்தியை கொண்டு வந்து வெள்ளமண்ண உள்ள மச்சானே அழகா கொடுத்த பாருங்க நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு நீ புருஷ நீ தான் எனக்கு வேணும்னு மன்னிச்சு ஏத்துக்கிறோம் பாருங்க நடுவர்களே சபாஷ் சபாஷ் நல்ல ஒரு கைத்தட்டு இந்த மலையில நனையாம இருக்கவங்க எல்லாம் கைத்தட்டலாம் இந்த மலையில நனையாம பத்திரமா உட்காந்துருக்கவங்க தான் நல்லா கைத்தட்டாம எனக்கு தான் தம்பமா ஏசி காலில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க இந்த முன்னாடி உட்காந்து பட்டிமன்றம் பார்க்கணும்னு வந்தவங்க தான் மலையில நனைஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க நடுவர்களே
போனதெல்லாம் போகட்டும்ங்க யாரும் இங்கே ராமன் இல்ல சரியான வரி இல்லையா சூப்பர் உலகத்துல யாருமே ராமன் இல்ல இருந்தாலும் நீ என்னோட கடவே நான் உனக்காக நான் வாழ்ற உங்களை மன்னிச்சு நான் ஏத்துக்கறேன்னு சொல்லி சொல்றது எங்க பெண்கள் மட்டும் தான முடியும் படத்துல அழகா சொல்லிருக்காங்க நீங்க வந்து எப்படி சொல்ல அம்மா போனா அன்பு போச்சு அப்பா போனா பாசம் போச்சு புள்ள போனா கொல்லி போச்சு சம்சாரம் போனா தான் சகலமும் போச்சுங்க சபாஷ் இல்லையா ஒரு மனைவி இல்லனா ஒரு மனுஷனை ஊர்ல மதிக்க மாட்டாங்க இறந்த பிறகு மதிக்க மாட்டாங்க நடுவர்களே ஆக இன்னொரு பாட்டு பாடிடுறேன் இந்த பூம்புகார்ன்ற படத்துல அழகா சொன்னாங்க உந்த வாழ்க்கை என்னும் ஓடம் அந்த பாடத்தை திருக்குறள் கொண்டு வந்து வாழ்க்கையோட தத்துவத்தை கொண்டு வந்து அப்படியே வச்சாங்க பாருங்க வளர்த்த கைத்தடையில கொடுத்து பாராட்டலாம் கவிதாவை இன்னொரு கேபி சுந்தராமன் அவர்களை பார்த்த மாதிரியே இருக்குமா ஆகவே நடுவர்களே ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழணும் நடுவர்களே இவர் சொல்றாரு குடும்பத்துல வந்து ஆணிவரா இருக்கிறது ஆம்பளைங்கள பொம்பளைங்க உறவுகளை எத்தனை உறவுகள் நம்மளை சுத்தி இருக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எத்தனை எல்லாம் இருப்பாங்க இவங்களாம் வந்து குடும்பத்துல முக்கியம் இல்ல மனைவி என்பதுதான் அப்படியே ஆணி வேறு மேற ஆழம் விழுதுக்கு போற உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாது இருக்கேன்னு கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு மனைவி என்பது எப்படிப்பட்டவள் அழகா கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு எத்தனை சொந்தங்கள் மண்ணில் வந்தும் என்ன சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிறவாகும் அதுவே சக்தி உறவாகும் சொன்னாரு ஆகவே நடுவர்களை எந்த விதத்தில் பார்த்தால் ஒரு ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது மனைவியே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம் நல்ல எனக்கு தெரியுது உங்க சூழ்நிலை என்னன்னு நீ நல்லா ஜம்பமா உட்காந்து நனையாத இடத்துல உட்காந்து பேசுவ நாங்க நினைச்சுக்கிட்டே உட்காந்து கேட்கணுமாங்கிறது நல்லாவே தெரியுது இருந்தாலும் பாவடி மக்களுக்கு நம்ம மீண்டும் ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம்ப்பா நம்ம ஏன் தெரியுமா நாம அந்த மழையில உட்கார சொன்னா உட்காருவோமா நிச்சயமா உட்கார மாட்டோம் உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய அற்புதமான ரசிக பெருமக்கள் இன்னைக்கு வருண பகவான் உற்றுவார்னு பார்த்தா இன்னமும் அடாத மழையிலும் விடாது தமிழ் கேப்போன்னு வந்து உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா குறிப்பா பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஏன் தெரியுமா ஏற்கனவே இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் கரைச்சி வச்சுட்டு ரெடியா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க சட்னி சாம்பார்ல ரெடியா வச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க உண்மைதானே அதுதானக்கா உண்மை அப்படி பொறுப்போட பார்த்துக்கிறது இந்த பெண்கள் மட்டும்தான் அற்புதமா பேசிய கவிதாவுக்கு நல்ல ஒரு மீண்டும் பலத்த கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம் உண்மையிலே பெண்களை பாராட்டியே ஆகணும் ஆண்கள் என்ன செஞ்சாலும் அதை இழுத்து பிடிச்சி வைக்கிறது தான் பெண்கள் இந்த பெண்கள் அந்த காலத்துல பாட்டிங்க இடுப்புல ஒரு பை மாதிரி சொருவிருப்பாங்க அதுக்கு பேர் என்ன சுருக்கு பையனு பேர் வச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா அதுக்கு பேர் சுருக்கு பையனு பேர் வச்சாங்க தன் கணவன் எவ்வளவுதான் பணத்தை கம்மியா கொடுத்தாலும் சரி அதிகமா கொடுத்தாலும் சரி குடும்ப செலவுகளை சுருக்கி 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 அந்த பணத்தை அந்த பைக்குள்ள சேர்த்து வச்சதுனால்தான் நம் தமிழன் சுருக்கு பையனே அதுக்கு பேர் வச்சான் அதுதான் கவிஞர் மருதகாசி ஒரு பாட்டுல கொடுத்தாரு சேர்த்த பணத்தை பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அப்பா கையில கொடுத்து போடும் சொல்லல அம்மா கையில கொடுத்து போடுறா அவ தாண்டா சிக்கனமா பாத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க இப்படியே எனக்கு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பெண்கள் ஆண்கள் ஏமாந்தாலும் இழுத்து பிடிச்சி குடும்பத்தை சுருக்கி கொண்டு வர்றது செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறது பெண்கள் மட்டும்தான் திருவாரூர் பக்கம் பட்டி பண்ணுறோம் அன்னைக்கு வேற தலைப்பு பாட்டு தலைப்பு பழைய பாட்டு நல்லா இருக்கா புது பாட்டு நல்லா இருக்கான்னு தலைப்பு உண்மையிலேயே நான் பாட்டு முன்னுரையிலே நாலு பாட்டு பாடினேன் எனக்கு வசூல் சும்மா அள்ளு அள்ளு அழுச்சு எடுத்தோடனே ஒரு பாட்டு பாடினேன் என்ன பாட்டு தெரியுமா வெள்ளை கலர் சட்டை மனசும் அவருக்கு வெள்ளை எந்திரிச்சோன்னே டக்குன்னு சட்டை பையில கையை விட்டாரு 500 ரூபாய் எடுத்தாரு ஒரு பேப்பர்ல குறிப்பு அன்னலட்சுமிக்கு 500 அன்பளிப்புன்னு எழுதி கொடுத்தாரு எனக்கு சந்தோஷம் தாங்கல 500 ரூபா பார்த்தோன்னா எனக்கு வாய் சும்மா இருக்குமாமா இருந்தாலும் அடுத்த பாட்டு பாடுவோமேனு மாமாமா பாடி முடிச்சோன்னே அதே வெள்ளை கலர் சட்டை போட்டானே சட்டை பாக்கெட்ல கையை விட்டாரு 500 ரூபா எடுத்தாரு ஒரு பேப்பர்ல நடுவர் அன்னலட்சுமிக்கு அன்பளிப்பு 500 எழுதி கொடுத்தாரு 1000 ஆச்சு எனக்கு பணத்தை பார்த்தோன்னே எனக்கு வாய் நிப்பாட்டலை சரி இன்னொரு பாட்டு பாடினா இன்னொரு 500 வருமேனு பாடினேன் கை தட்டுங்க அதே அண்ணன் எந்திரிச்சார் இந்த பாட்டுக்கு டபக்குன்னு எடுத்தாரு சட்டை பாக்கெட்டில் கையை விட்டாரு பேப்பரை எடுத்தாரு நடுவர் அன்பளிப்புக்கு அன்னலட்சுமிக்கு 500 எழுதி கொடுத்தாரு எனக்கு பணத்தை பார்த்தா நான் ஆசை தாங்கலை இருந்தாலும் இன்னொரு பாட்டு பாடுவேன்னு அதே வெள்ளை கலர் சட்டை போட்டானே எவ்வளவு கொடுத்தாரு அதான் கரெக்டாக இருக்கடா நீயே எவ்வளவு யாருக்கு கொடுத்தாங்க எனக்கு தானே கொடுத்தாங்க சூப்பர் அந்த அது மாதிரி பட்டி வேண்டியது கவுனிங்கம்மா உட்காந்து மேக்கப் போட்டு கணத்தில் கை வச்சுட்டு 3 மணி நேரம் மேடையில் வந்து உட்கார வேண்டியது சூப்பராக தங்கம் இருந்தாலும் புது பாட்டு பாடுவோமே அதுக்கு காசு தருவாரான்னு பார்த்துட்டு சும்மா மறுபடியும் ஒரு பாட்டு பாடினேன் வானால அதே வெள்ளை கலர் சட்டை போட்ட அண்ணன் 500 அப்படி கேள்றா சிங்கக்குட்டி எவ்வளோ கொடுத்தாரு யாருக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு இப்போ எனக்கு இங்கேயும் பாவடிலேயும் அன்பளிப்பு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குது இப்போ ஆண்கள் பெண்கள் நினைக்கலாம் ஐயோ மழை வேறு பெய்யுதே அவசரத்தில் வந்துட்டோமே அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட ஜிபே கூட
பண்ணி கொடுங்க, நாங்கள் நம்பர் அனுப்புகிறோம். அங்கே வந்தானே பார்க்குறாரு, இவன் கடைசி வரைக்கும் கொள்ளையடிக்காமல் போக மாட்டா போல இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. இப்படியே பாடினில்ல, இன்னொரு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு புதுசாக ஒரு பாட்டு பாடினேன். பாடி முடிச்சல்ல, ஆமாம் டோலி போலின்னு பேசாமல் இருங்கம்மா. பாடி முடிச்சோன்னா அதே வெள்ளைக்கலர் சட்டை போட்டேன். எவ்வளோ கொடுத்தாரு, யாருக்கு கொடுத்தாரு? 10 நிமிஷம் எப்படி ஓட்டுறேன் மட்டும் பாருங்கள். இப்போ யாருக்கு கொடுத்தாரு? எனக்கு தானே கொடுத்தாரு. அவ்வளோ இப்போ டக்குன்னு இப்போ ஒரு பாட்டு வந்துருக்குல்ல, ஏ கவலையா ஏ கவலையா. நின்ன ஆனால் அவர் நல்லா பாடினார். அவர் எனக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? 500 ரூபா கொடுத்தாருல. அன்னைக்கு வசூல் மட்டும் எனக்கு எவ்வளோ தெரியுமா? 8500 ரூபா வசூல் மட்டும், அன்பளிப்பு மட்டுமே. புரிஞ்சுக்கோங்க அண்ணே, அது மாதிரிலாம் நடக்கும் எங்களுக்கு பட்டிமன்றத்தில். சம்பளம் எனக்கு எவ்வளோ தெரியுமா மேகநாதன் சார்? 20000 ரூபா. 20 + 8500 எவ்வளோ தங்க? 37000. அட்ரா சிங்கக்குட்டி இப்படி உட்கார்ந்தா வளரும் சமுதாயம்னா. 28500 ரூபா வாங்கிட்டு காலையில் 7:30 மணிக்கு என் வீட்டு வாசலில் போய் ஜம்முன்னு இறங்கினேன். பாதி மேக்கப்பில் கலைஞ்சு கலையாமல், பாதி தூக்கத்தில். என் வீட்டு வாசலில், என் வீட்டு வாசப்பட்டுக்கிட்டே 2-வீலரில் ஹீரோ ஹோண்டா பைக்கில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவ்வளோ வெறி அவருக்கு. நான் செம்ம கடுப்பாயிட்டேன். யோ, நானே விடிய விடிய பட்டி பண்ணுற பேசிட்டு அரக்கரவை தூக்கத்தில் வந்து இருக்கேன். தண்ணி தெளித்து கோலம் போடணும். நீ யார் யா என் வீட்டு வாசலில் நிற்கிறேன்னு கேட்டல. அவர் என்னை பார்த்து என்ன தான் நம்ம கேட்டார், என்னை பார்த்தா யாருன்னு கேட்குற? நேற்று 500 கொடுக்கும்போது நல்லா இழுச்சுக்கிட்டே வாங்கி வாங்கி உள்ளே வச்சேன். இப்போ பார்த்தா என்ன யாருன்னு கேட்குறேன்னாரில்ல, நான் ஷாக் ஆகிட்டேன். எப்பட்றா அப்படின்னு கேட்டேன். அன்பளிப்பு கொடுத்தவரானே, வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா, பட்டிமன்றம் புக் பண்ண வந்தீங்களான்னு கேட்டேன்ல. அதுக்கு அந்த மனசு என்ன தெரியுமா சொன்னார், பட்டிமன்றம்லாம் புக் பண்ண வரலக்கா, நேற்று குடி போதையில் நிதானமே இல்லாமல் இருக்கிற காசை பூரா ஒன்றுகிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி என்னை விளக்க மாத்திலே அடிச்சு துரத்துறாக்கா, தயவு செய்து காசை கொடுக்கானாரு. ஒரு ஆம்பளை மனசை தாங்காமல், அழுகுறது தாங்காமல், ஏன் மணி பர்ஸ்லேருந்து 500 ரூபாய் எடுத்து கொடுத்து பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அமுச்சு விட்டேன்னா, ஆண்கள் எவ்வளோ தான் வெட்டி செலவு பண்ணாலும் ஏய் கரெக்டாக கூட அந்த வீடு வந்து சேருன்னு சொல்கிறது இந்த பெண்களுடைய அறிவு மட்டும்தான். அதனால தான் பெண்ணறிவே நுண்ணறிவுன்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? இந்த பெண்கள் பாருங்கள், பாவடியில் கேட்குறேன், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என்னைக்காவது வீட்டுக்காரை பார்த்து யோ நீ சாவுறதுக்குள்ளே ஒரு சொத்தை பூரா என் பேருக்கு மரியாதையாக எழுதி வைன்னு எந்த பெண்களாவது கேட்பமா? யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ கேட்டிருக்கியம்மா கவிதா, நீ கேட்டிருக்க? சொத்தே இல்லையா? நான்லாம் என் வீட்டு கட்டபடி கேட்கவே மாட்டேன். எந்த பெண்களுமே தமிழ்நாட்டில் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சொத்து நம்மளாம் கேட்க மாட்டோம். நாமெல்லாம் பெருசாக மதிக்கிற சொத்தே புருஷன் தானக்கா. அப்புறம் எதுக்கு நமக்கு சொத்து? அப்போ தான் உண்மையை கை தட்டுறாங்கன்னா, ஒரு மஞ்சத்தாளி மட்டும் போதுலையா? நீ கடங்கார பயில அந்த கூட உருட்டா, உனக்கெல்லாம் என்னடா அனுபவத்தில் தெரியும்? எங்கள் அம்மாலாம் கை தட்டுறாங்க, உனக்கு என்ன தெரியும் அனுபவத்தில்? வெறும் மஞ்சத்தாளி மட்டும் கட்டினா போதுயா? நான் உன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்றது எங்கள் பெண்ணினை மட்டும்தானே. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.